Dave's the Daily. சென்னையில் பேனர்களை ஆய்வு செய்ய சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டிருக்கிறது. விளம்பர பேனர்களை ஆய்வு செய்ய மண்டல அலுவலர்களுக்கு சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் அனுமதி பெற்று வைக்கப்பட்ட பேனர்களின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் பேனர்களை ஆய்வு செய்ய சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டிருக்கிறது. அனுமதி பெற்ற பேனர்கள் வைக்கப்பட்ட இடங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், பேனர்களின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டிருக்கிறது. என்னென்ன வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கிறது? சக்தி, சென்னை மாநகராட்சியில அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்களை அகற்றும் பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக மும்பையில இந்த பேனர் விழுந்ததுல 10 மேற்பட்ட நபர்கள் உயிர்ந்த சம்பவத்திற்கு பிறகு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அனுமதி பெறாமல், அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சென்னை மாநகராட்சியில பேனர்கள் வைக்க வேண்டும் என்றால் சென்னை மாநகராட்சியில உரிய அனுமதி பெற வேண்டும். அதே போன்று ஒரு பேனர் வந்து எந்த அளவில் இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் ஏற்கனவே இருக்கின்றன. எனவே அப்படி அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்களை அகற்றும் பணி என்பது சென்னை மாநகர சார்பாக கடந்த ஒரு வாரமாக வந்து மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வகையில 513 பேனர்கள் தற்போது வரை அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்ததை சென்னை மாநகர சார்பில் வந்து கடந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து அகற்றியிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் தற்போது சென்னை மாநகராட்சியிடையே அனுமதி பெற்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்களையும் மண்டல அலுவலர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனுமதி பெற்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றதா, பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில அந்த பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அந்த பேனர்களுடைய உறுதித்தன்மை குறித்தும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அனுமதி பெற்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்கள் வந்து உறுதியாக இல்லை என்றால், அதே போன்று பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் வைக்கப்பட்டிருந்தால் அந்த பேனர்களையும் அகற்றுவதற்கான உத்தரவு என்பது சென்னை மாநகர சார்பில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சக்தி, மக்களின் பாதுகாப்பு கருதி சென்னையில் அனுமதி பெற்று வைக்கப்பட்டுள்ள பேனர்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானகுமார்.